நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழ்நாடு அரசானது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5 லட்சம் ரூபா வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 5 லட்சம் ரூபா இலவசத்தை வந்து நாம் எப்படி பெறுறது, இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழ்நாடு அரசானது முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் வீடியோ நீங்க வந்து கன்சிடர் பண்ணி தயவு செய்து இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. இது உங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நவீன சிகிச்சை மற்றும் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை வந்து கிடைக்கணும்னு தமிழ்நாடு அரசானது இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து மருத்துவ காப்பீட்டை வந்து நீங்க வந்து இலவசமா வந்து எடுத்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்க கண்டிப்பா வந்து இந்த மருத்துவ காப்பீட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த திட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா 2009 பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டம், அதாவது கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து துவங்கப்படுச்சு. 2018 பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எந்தெந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட 1027 சிகிச்சை முறைகளும், 154 தொடர் சிகிச்சை வழிமுறைகளும் மற்றும் 38 அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளும் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வயதினருக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக நோய்கள், அறுவை சிகிச்சை நோய்கள் அப்படின்னு எது வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளை நீங்கள் குறிப்பிட்ட நோய்களுக்கு கட்டணமே இல்லாமல் மருத்துவ சிகிச்சை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம். மொத்தம் 5 வருஷம் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு இந்த திட்டமானது பொருந்தும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போயிட்டு வருமான சான்று நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டால் போதும். 120,000 ரூபாய் கீழே தான் நீங்கள் வருமானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சான்றிதழ் பெற்றுக்கிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப அட்டையோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு திட்டத்துக்குன்னே உங்களுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் குடும்ப தலைவரோட புகைப்படத்தை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து இது வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 22 லட்சம் வந்து எண்கள் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த எண்ணு. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதார் எண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸோடு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டோட்டலாக உங்கள் ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவரோட பெயரில் உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீட்டு அட்டையானது கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போனவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 லட்சம் எண்கள் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டுக்கான நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கார்டு வந்து போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சிப்பு பொருத்தப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் கார்டானது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டு நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டாக நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது கிடைக்கும். ஸோ வெளிமாநிலத்துலேருந்து யாராச்சும் இங்கே வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலே தங்கி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயனடையலாம். இலங்கை தமிழர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்கள் உள்ளவர்களும் பயன்பெறலாம் அப்படின்னு தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாமில் தங்கி இருப்பதற்கான சான்றை வந்து இணைச்சா மட்டுமே போதுமானது, வருமான சான்று தேவையில்லை அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் பற்றிய விவரங்களை அறிவதற்கும் குறைகளை தெரிவிப்பதற்கும் 24 மணி நேரம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணு கூட கொடுத்துருக்குறாங்க. 1800-425-3993 அப்படிங்கிறத அந்த நம்பரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இணையதள முகவரியும் கொடுத்துருக்குறாங்க. www.cmchistn.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.